श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्द रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। योम तः प्रविश्य मम वाच इमां प्रसुप्तां संजीवयत् अखिल शक्तिधर स्वधाम्नां अन्यां च हस्तचरण श्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् जानकी कांत स्मरणम् जय जय राम राम। हरि ओम तत्सत्। श्रीमद् भागवत महापुराणम् षष्टम स्कंदத்துல ஒரு முக்கியமான உபாக்கியானம் அஜாமிலோபாக்கியானம் அஜாமிலனுடைய கதை வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டுருக்குன்னு தான் இப்போது கடந்த வாரமே பரீட்சித் மகாராஜா கேட்ட கேள்விக்கு பிராயஷ்சித்தம் செஞ்சுக்கிட்ட மனிதனை வந்து பாபங்கள் செய்யாமே அதில் வந்து விளங்குவானா, என்ன பல பல நரகங்களுக்கு போகாமல் செஞ்சுக்கிறதுக்கு மனிதன் அப்பப்போவே அந்தந்த சமயத்திலேயே உடனே கொஞ்சம் உணர்ந்து மூணு விதமான தாபங்கள் இருக்கு. பிராய்ஷ் தாபம் அது ஆக்சுவலி பிராயஷ்சித்தம் அப்படின்னாவே எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னு நினச்சி அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சரி பண்ணிக்க முடியுமான்னு நினைக்கிறது. இன்னொன்று வந்து பரிதாபம் ஒன்று இருக்கு. பரிதாபம்னா அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு விஷயம், அதை பற்றி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன், இன்னும் அதை முடியல பரிதாபம். பொதுவாக மூணாவது ஒன்று இருக்குது, அது எங்கேயுமே பேசின மாதிரி தெரியல. அது ரெண்டுத்துக்கு பதில் ஆக்சுவலாக பூர்வ தாபம் இருக்கணும். ஆனால் நான் எங்கேயுமே அந்த வார்த்தை சாஸ்திரத்தில் பூர்வ தாபம்னு எது ஒன்றும் சொல்லலை. பரிதாபப்படுறான் ஒருத்தர், இல்லைன்னா அப்புறம் பஷாத்தாபம். என்ன பஜகோவிந்தில் பஷா ஜீவதி ஜர்ஜர தேகே பஷாத் அனே வார்த்தை வருது பார்த்தீங்களா. பஷாத்தன்னா
பஷ்சாத்தாபப்படுறான். அதுக்குதான் பிராயச்சித்து, பஷ்சாத்தாபப்படுறது, பரிதாபப்படுறது. இப்போ நம்ம மூணாவது சேர்த்துக்கணும், இது ரெண்டுத்துக்கு பதிலாக பூர்வமே தாபம் படுப்பா. முன்னாடியே முன்னாடியே எலர்ட் ஆயிரு, இருந்துட்டு நீ கர்மங்கள் செய், புண்ணிய பாபங்களோ இதெல்லாம் எதுவுமே வராது. அந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போதும் பரீட்சித்த எனப்பின கேள்வி வந்து, இந்த பிராயஷ்சித்தம் இது எல்லாத்துமே எனக்கு ஒன்றும் இது சரிப்படுமான்னு தெரியல, இது வந்து யானைக்கு குளிப்பாட்டின மாதிரிதான்னு சொல்லிட்டு குஞ்சர சௌச்சவத்தன்னு சொல்லிட்டார். அது இப்போதான் குளிப்பாட்டி வந்தால் உடனே தூசி மேலே போட்டுக்குமே. இவன் மனுஷன் அப்படி தான், சரி பண்ணி முடிச்சுட்டு அந்த காம குரோத அந்த ஆவேசத்தில் பண்ணிடுவான். உள்ள ஒரு பக்கம் ஏதாவது சொன்னால் கூட சரி அப்புறம் ஏதாவது பண்ணி சரி பண்ணிக்கலாம், பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். இந்த விஷயந்தான் பேசிக்கொண்டிருக்கும் போதும், அதுக்கப்புறம் சுக்கர் வந்து அது வந்து எதுக்காக சொல்லியிருக்கோம்னு சொன்னால், ஞானத்தில் நிஷ்டை இல்லாதவனுக்கு, இன்னும் ஞான மார்க்கத்துக்கு வராதவனுக்கு அவனுக்கு இப்படி தான் சொல்லணும், வேறு என்ன பண்ண முடியும்? அப்படியாவது சொன்னால் கொஞ்சம் பயந்தோ ஸ்ரத்தா இதோட இதனால் பாபம் செய்கிறது அதர்மமாக போகிறது கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திடுவான். அதனால் ஞான நிஷ்டைக்கு இன்னும் யோக்கியத்தை இல்லாதவங்களுக்காக இந்த பிராயஷ்சித்தம் ஓகே இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இல்லைன்னா பொதுவாக நீ அப்படி எல்லா அதர்மமான கர்மங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்காக ராஜயோக சாதனை பண்ணால் நீ உன்னை நீ வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் பார்த்துட்டோம். பொதுவாக ராஜயோகத்தில் என்னென்ன பேசுவோமோ, அஞ்சு நியமங்கள், அஞ்சு யமங்கள், அதெல்லாமே. அதுக்கப்புறம் அப்படி பண்ணியும் இந்த எவ்வளோ பெரிய பாபம் இருந்தால் கூட ஒரு மூங்கில் அந்த மரங்கள் காஞ்சி போனதெல்லாம் அதில் நெருப்பு பிடிச்சிச்சின்னா எப்படி எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணுமோ உதாரணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பக்தி யோகம் பற்றி சொல்ல தொடங்கினார். நம்ம இந்த வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். சில பேர் பக்தி சாதனை மூலமாகவே, ஏன்னா ராஜயோகம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது, அப்புறம் ரொம்ப இந்திரிய நிகரவனி டிசிப்ளின் அணி. ஆனால் பக்தி மூலமாக இன்னும் சுலபமாக இந்த அதர்மத்திலிருந்து வெளியே விடுவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக. சில பேர் கேவலம் அந்த நாராயண வாசுதேவன் மேலே பக்தியோடவே அதிலே இருந்துட்டு அவங்க அவங்க சகஜமாகவே அந்த பக்தினால் இனிமே காயேன மனசா வாச்சா அவன் வந்து பாப கர்மங்களோ அதர்மங்களோ எதுவுமே இருக்காது. மனோவாக் காயங்கள் மூலமாக ஒடுங்க பிஹேவ் பண்ணுவான் பக்தி பாவத்தினால. ஆனால் பக்தி என்னானது அப்புறம் நம்ம ஒடுங்க புரிஞ்சுக்கணும், அது வேறே. அந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது வாசுதேவன் மேலே இருக்கிற பக்தி சர்வ உத்கிருஷ்டமான பக்தி. இது வந்து சூரியன் உதயிச்சா எப்படி அந்த ஸ்மோக்கி மிஸ்டியாக இருக்கிற அந்த கிளைமேட் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அப்படியே காணாமல் போயிடுமோ அந்த மாதிரி இந்த பாபங்கள் எல்லாம் நசிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி பக்தியுடைய பெருமை பற்றி இன்னும் கூட இந்த கிருஷ்ணன் மேலே, கிருஷ்ணன் வாசுதேவன் நாராயணன் மேலே இருக்கிற பக்தி மூலமாடிகிற அளவுக்கு சுலபமாக நான் நினைக்கிறேன். இந்த ராஜயோகமும் அப்புறம் குண்டலி ஏதாவது அந்தந்த யோகங்களால் இந்திரிய நிகிரகங்கள்னால அந்த அளவுக்கு பாப்பங்களை வந்து மனுஷனை நீக்க முடியாது, தடுத்த முடியாது பண்ணாமே அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். பொதுவாகவே லோகத்தில் பார்க்குறோம் இந்த பல விதமான வேறு யோகா, யோகா பேரில் நிறைய பல பிரக்கிரிகள் எல்லாம் பல பேர் பண்ணுறது உண்டு. அவங்கள எல்லாருமே அது செய்ய தொடங்கினதுக்கப்புறம் பெரிய அதர்மம் பண்ண மாட்டாங்க, ஆனால்
மோர் சென்சுவல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படும். நிறைய இந்திரிய போகங்களில் ஈடுபடுறவங்களும் இருக்காங்க அதில். அதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, அது எப்படி கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஈவன் மாம்சம் சாப்பிட்றது, மதுபானம் கொடுக்கறது, ஸ்திரீ சம்பவம், இது எல்லாத்தையும் அவங்க வந்து இது சாதனைக்கு இது எல்லாம் வேணுமன்றான். அப்படி பேசி அப்படி இருக்கிறக்கூடிய சில பந்த மார்க்கங்களும் இருக்கு. அதனால தான் அதில் சேஃப்டி கம்மி, ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும், குரு இருக்கணும், அந்த குரு சித்த புருஷனாக இருந்திருக்கணும், அவர் கூட வாழ்ந்தால் தான் உனக்கு தவிர, இல்லைன்னா அதுலேயே மாட்டிக்குவோம். அப்படி தான் உலகத்தில் நிறைய பேர் யோகாலேயே மாட்டிக்கிறாங்க. யோகா நல்லது தானே சார்? நல்லது தான், மாட்டிக்கிறாங்க. வேதாந்த பரமாக பார்த்தா யோகா இஸ் எ பிக் ஆப்ஸ்டிக்கிள், ஒழுங்காக புரிஞ்சிக்காம பண்ண. இப்போ புதுசாக ஒரு யோகா மேட்டு மேலே, யோகா மேட்ஸ் நிறைய பேர் தான் அதில் ஒரு பேப்பர் வச்சுட்டான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. ஓகே, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் லவ் த பாடி, லவ் யுவர் பாடி என்னமோ அப்படி எழுதியிருக்கான். நீ சரீரத்தினே லவ் பண்ணாவே மனசு ரிலாக்ஸ்டே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வெளிநாட்டில் அவங்கள தான் போடுவாங்க இந்த மாதிரி, நம்ம நாட்டில் அதெல்லாம் போட வேண்டாம். சும்மா போட்டாவே யோகா மேட்டு வேணும்னு வாங்கிடுவாங்க. அங்கே பார்த்தா என்ன இருக்கணும், முதல் கேர்ளுடைய பிக்சர் இருக்கணும் அது மேலே. அதில் என்னமோ அந்த பிக்சரில் பாதி போட்டிருக்கான், பாதி இப்படி இல்லை. என்ன அர்த்தம் அதுக்கு? டு ரிலாக்ஸ் த மைண்ட் யூ லவ் த பாடி. சரீரம் மேல் அபிமானம் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாவே மனசு நிம்மதி இருக்காது, இது கச்சிதம். ஆனால் அது போடுறேன், அது பார்த்துக்கிறேன், யாரோ என்னமோ விரும்புகிறான் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் எ பிக், அது ஒரு கம்யூனிட்டி ஆகிடுது, பிஸ்னஸ் ஆகிடுது. சரி, நம்ம பக்தி விஷயம் முக்கியத்துவத்துக்காக நான் அதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, அதான் சொல்லிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த ஸ்லோகம் நம்ம இங்கே தான் தொடங்கணும். சத்ரீச்சீனோ ஹயம் லோகே பந்தா க்ஷேமோ குதோ பயஹ சுஷீலா சாதவோ யத்ர நாராயண பாராயணாஹ. குட் கேரக்டர், சச்சீலம் இருக்கிற சத்புருஷர்கள் பரிபூர்ணமாக நாராயணனுக்கு சரணாய், பக்தன்னாவே சரணாகதி, பரிபூர்ண சரணாகதி. அதுக்கப்புறம் சரீரத்தினி மனசினி புத்தினி நம்பி இருக்க மாட்டாங்க அவங்க. சர்வம் வாசுதேவ எனக்கு நாராயணன் தான். அப்படி இருக்கிற இருப்பவங்களை இந்த லோகத்தில் வந்து அதுதான் க்ஷேமமான உச்சிதமான மார்க்கம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படின்னு இந்த முக்கியமாக கலியுகத்தில் பாருங்கள், இப்போ நான் உதாரணம் கொடுத்த மாதிரி யோகா பேரில் என்னென்னமோ நடக்கிறது ரொம்ப பெருசாக நடக்கும். ஆனால் எத்தனை வருஷமாக என்ன ஆச்சுன்னு, ஏதாவது அந்தரங்கமாக சுத்தி ஏற்பட்டுச்சா, நான் ஆத்தியாத்மிகமாக புரோகதி பண்ணுறேன்னு ஏதாவது இருக்கான்னா, சாஸ்திரம் படிக்காமே எல்லாமே குரூப்பிங் இன் த டார்க்னஸ் ஆர் பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்லணும். ஒரு இருட்டான ரூமில் வந்து இல்லாத கருப்பு பூனைன்னு தேடுறான், இல்லை அங்கே. இவங்க தேடுறதெல்லாம் பாடி பாடி பாடி, சரீரத்துக்காக தான் ஓரியன்டேஷன். சரீரத்தின்னு தாண்டி அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில். நீ வேதாந்தம் இந்த பகவான் சொல்கிற இந்த விஷயத்தின் புரிஞ்சுக்கிட்டோன்னா, யூ ஹவ் டு ட்ரான்சென்ட் த பாடி ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கு முதல்ல வடிப்பார், அது இருக்கும்போது தான் பண்ணணும். அது இருக்கும்போது பண்ணுறதுனால அதுக்கு எவ்வளோ கேர் எடுத்துக்கணும் அந்தளவுக்கு தான் எடுத்துரு தவிர, அதை வச்சுட்டு காப்பாற்றி ரொம்ப பண்ணி என்னமோ சாதிக்க போன்னு நினைக்காது. சீக்கிரமாக புத்திக்கு வேலை கொடு. அதில் பக்தி தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இந்த பக்தி மார்க்கத்தில் ஏன் காரணம்னா, இங்கே வந்து அகுதோ பயஹா,
இது க்ஷேமம். இதில் போய் சரியாக போனால் சரியாக, போய் தப்பு வழியில் போனால் விழுந்துட்டான், ஏமாந்து போயிட்டான் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை. அந்த மாதிரி பயம் வேறு மார்க்கத்தில் எல்லாத்திலும் பயம் இருக்கு. இங்கே வந்து பயமே இல்லாத க்ஷேமமான ஒரு மார்க்கம் பக்தி என்று. அதனால் இந்த பக்தி பற்றி பாராட்டி அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஓ பரீட்சித் மகாராஜா, ஒரு சுறாபானம் மத்தியம் வைன் இருக்கிற அந்த பாத்திரம் பானை, அதை வந்து எத்தனை நதிகள் ஜலம் கொண்டு வந்து நீ சுத்தம் பண்ணால் அது பவித்திரம் ஆகாது. இங்கே பவித்திரம் அனேது யாருக்கு? பகவத் திருஷ்டியில் பார்த்தா சிருஷ்டி சர்வம் சுத்தமாக பவித்திரமாக தான் இருக்கு. அழுக்கு இருக்கிறது ஓன்லி மனுஷனுடைய மனசுக்குள்ளதா, அதுவும் எந்த ஜீவராசி மனசிலும் அழுக்கு இல்லை. அது குரூர ஜந்துவானாலும் சரி, அந்த சமயத்தில் அது பசிக்கு இயற்கைக்கு தகுந்த மாதிரி ஏதோ பிரவர்த்திக்கிறது, அப்புறம் கம்முன்னு விடுறது. அதுக்கு பசியே இல்லை ஒன்றும் இல்லைன்னா நீ அப்படி போனாலும் சரி, அந்த சிங்கம் புலி ஒன்றும் பண்ணாது. நீ ஏதாவது கல் தூக்கு போகணும் அப்படி இப்படி பண்ணால் தவிர அதை அப்படி பாட்டி உட்காது. பாம்பு அங்கே அவ்வளோ பெருசாக அங்கே இருந்தாலும் சரி, நம்ம பாட்டிக்கு நம்ம இங்கே இருந்தால் அது ஒன்று. அதுக்கு என்னென்ன இன்ஸ்டிங்க்ட் அப்படி தான், பிரகிருத்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ பயமும் பசி இந்த தூக்கம் இப்படி தான் இருக்குது. அது அப்போ அழுக்கனேது எங்கே இருக்கு அப்போ? அதனால் அந்த உதாரணம் கொடுக்குறாரு, அந்த சுறாபான குண்ட பானை வந்து எவ்வளோ நதிகள் ஜலம் கொண்டு வந்தால் சுத்தம் பண்ணாத மாதிரி. நல்ல முக்கியமான விஷயம், நாராயணன் மேலே பகவான் மேலே பக்தி இல்லாத அவனால் செய்யப்பட்ட பிராயச்சித்த கர்மா அவனே பூர்ணமாக புனிதன் பண்ணாத சுத்தம் பண்ணாதன்றார். அப்போ முதல்ல பக்தி இருக்கணும். அசல் நம்ம பக்தியெல்லாம் பயத்தோடு இருக்கு, இல்லைன்னா பார்கெனிங். நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். இது திரும்பி திரும்பி சிந்தனை பண்ணும்போது அசல் நம்ம இந்த பக்தியில் பகவான் வந்து ஒரு சாதகமாக வச்சுக்கிறோம் நம்ம என்னமோ சாதிக்கிறதுக்கு. அவரோ இல்லையோ நமக்கு சாதிக்க வேண்டிய வஸ்து. அப்போ அங்கே பேசிக் எரர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே தப்பு. அதுக்கப்புறம் இங்கே பக்தி எங்கே தான் நமக்கு எப்படி தான் புரிய போகிறது? அதனால தான் சொல்கிறார், அப்படி இருந்து பிராயச்சித்தம் பண்ணால் ஓகே. பிராயச்சித்தம்னு என்ன சொல்லுங்கோ? யாரோ ஒரு ஜோதிஷன் சொல்லிட்டான், டிவியில் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒருத்தர் நீ கூப்பிட்டு வாத்தானே அவருக்கு 3000 2000 கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீ பண்ணப்பா அப்படி கோத்திரம் சொல்லு நட்சத்திரம் சொல்லு எல்லாம் சொல்லிவிட்டு நீ அழணும், உன்னை ஹிருதயம் திரவிக்கணும், அதுக்கு நீ அங்கே போக வேண்டியதில்லை. நீ அங்கே போய் 3000 கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் வீட்டில் இருந்துட்டு பரிபூர்ணமாக ஹிருதயத்துலேருந்து அழணும், திரவிச்சு போகணும், உருகி உருகி போகணும். அப்படி அழுந்தாவே அது பிராயச்சித்தம். என்ன அதுதான் நீ பரீட்சித்து மாதிரி, அதுதான் எக்ஸாம்பிள். நமக்கு பரீட்சித்து ஒன்றும் பண்ணலையே, ராஷ்டிரத்தை தேடலை ஒன்றும் தேடலை, உடனே நான் செஞ்ச பாப்பத்துக்கு எனக்கு சிக்ஷை வரணும், சிக்ஷை வேணும், சிக்ஷை வேணுமென்றான். அவன் நனிக்கிறதுக்குள்ளேயே தகவல் வந்துச்சு, ருஷிகுமாரன் உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்கன்னு பாருங்களேன். அது ஏற்றுக்கிறானே. அன்றைக்கி வேறு உதாரணம் சொல்லி கொடுத்துருக்க, சுகன்யானே பொண்ணு சவனானே ருஷியுடைய கண்ணு குத்திச்சு, தெரியல இந்த சத்சங்கத்தில் தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து நான் செஞ்ச பாப்பத்துக்கு நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவர் எங்கோ 150 200 வயசோ அவர் தபஸ் பண்ணிவிட்டு உட்காந்து ஓல்டு பர்சனாக இருக்கேன், இந்த பொண்ணு இப்போ தான் 14 15 வயசு கல்யாணம் பண்ணிச்சு இல்லை, அது சொன்னான் நினைக்கிறேன். ஏன்னா தர்மம் நான் பண்ணதுக்கு இது நான் அப்படி பண்ண தவிர நம்ம நினைக்கிற பாயச்சித்தம் அதெல்லாம் அதுக்கு தான் இவ்வளோ டிஸ்கஷன். இங்கே பாருங்கள், லோகத்தில் இப்போ நிறைய பேர் நம்ம சாதாரணம் இதில் தானே மாட்டிருக்கிறோம், பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அசல் பக்தினு வளர்த்துக்கோ, ஏன் சரியான பக்தியில் போயிட்டேரு, கேளு, கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பக்தன் நான் தெரிஞ்சுக்கோ.
பாஹ்ய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பக்தி இல்லை. ஒரே இது ஒரே சென்டென்ஸில் முடிக்கலாம். பாஹ்ய விஷயங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற வரைக்கும் அது பக்தி இல்லை. அதனால தான் பாஹ்ய விஷயங்களை பற்றி ஒரு வார்த்தையும் பகவத்கீதையில் 12வது அத்தியாயம் பக்தி யோகம் கொடுக்கப்படுற அந்த அத்தியாயத்தில் பகவான் ஒரு விஷயம் கூட சொன்னதே இல்லை. இல்லை வேறு இடத்துல அங்கெங்கேயும் திரும்பி திரும்பி பேசுவார் பக்தி பற்றி, அதெல்லாம் அங்கேயும் எங்கேயுமே பாஹ்ய விஷயமே இல்லை. பூர்ணமாக முடிச்ச ஆந்தரங்கமாக மனசாக இருக்குது. அதனால் இப்போ அழுக்கு எங்கே இருக்கு? மனசில் இருக்கு. நீ வேறு எதுவுமே இங்கே சுத்தம் பண்ண வேண்டியது இல்லை. ஒன்று நீ சுத்திப்படுத்துக்கோ, அந்த மனசுக்கு பின்னாடி சாட்சி ரூபமாக இருக்கிற அந்த சைத்தன்யம் வந்து அப்படி பிரகாசிச்சிடும். மேகங்கள் போகட்டும், சூரியன் பிரகாசிச்சிடும். இருக்கிற சூரியன் தானே, அதுதான் பிரயத்தனம் நமக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தியுடைய பெருமை பற்றி பேசும்போது, ஒரு வாட்டி உனக்கு அந்த பகவான் மேலே அப்படிப்பட்ட ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், ஒரு வாட்டி என்ன, அதில் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வர்றதுன்னா வந்துச்சுன்னா போகாது. அந்த உரி எதுக்காகன்னா சும் லவ், ஐ லவ் யூ, தட்ஸ் ஐ லவ் யூ பகவான் கிட்ட. இன்னும் இங்கிலீஷில் இந்த வார்த்தை உபயோக பிரேமஸ்வரூபம், பிரேம. நான் எதுவுமே கேட்காத வந்த பக்தன் அப்படி இந்த பிரகலாத சொல்ல போகிறான். நிறைய பக்தாள் அப்படிதான், எதுவுமே கேட்காதவன். அப்போ பகவான் என்ன சொல்கிறான், அப்படி எதுவுமே கேட்காத பக்தாளுடைய பின்னாடி நானும் அவங்களுக்கு சேவகனன்றான். அப்படிதான் நிறைய கதை நடந்ததையும் சரித்திரத்திலும் பார்க்குறோம். அவங்க பின்னாடி நான் நடப்பேன், அவன் தான் எனக்கு கைடுன்றார். அவ்வளோ முக்கியத்துவம் என்ன, அவன் சர்வம் எனக்காக வாழ்கிறான், அவனுக்கு எனக்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டானே. இப்போ அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது? இது ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல பகவத்கீதையும் இன்க்ளூடிங் பாகவதத்தில் நிறைய இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் தான் வரப்போகிறது. அம்பரீஷருடைய கதை, அகம் பக்த பராதீனகன்னு நேராகவே சொல்லிட்டாருங்க பகவான், நான் பக்தாளுக்கு நான் அடிமை என்ற. அப்போ லோகத்தில் மகாத்மர்கள் பக்தாள் ஞான புருஷர்கள் அவங்க தான் நமக்கு தெய்வம். இது தெரியாமல் என்னென்னமோ கபோல கல்பனம் இமேஜின் பண்ணுறோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு பக்தி ஏற்படுறதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மேலே மனசு ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் அப்படி பண்ணாவே அந்த பக்தி அவங்க பிராயச்சித்தம் பண்ண மாதிரி ஆகிடுமன்றார். அப்படிப்பட்ட பக்தி பிரேமையோட பரிபூர்ணமாக இருக்கிற பக்தி வந்ததுக்கப்புறம் திரும்பி இவனு ஏதாவது அதர்மத்துக்கு போவானோ? என்னுடைய கடவுள் பார்த்துட்ருக்காரு, அதனால் பண்ண மாட்டேன். மனசு அவ்வளோ சீக்கிரமாக வந்து நிந்திக்கும். அதுக்கு தான் பக்தி ரொம்ப சுலபம்னு சொல்கிறார். அந்த பக்தி நீ வளர்த்துக்கோ, ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ, ஏன் அதுக்கு தான் பாகவதம் அந்த பக்தி விஷயம் சொல்கிறதுக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷயமாக அந்த பக்தியுடைய பெருமையை சொல்கிறதுக்கு பக்திலோ ரொம்ப சுலபமானதே. முதல்ல பெருசாக ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டாம். என்ன, ரெண்டு அக்ஷரம் இருக்கிற நாமம் ராம, ரெண்டு அக்ஷரங்கள் இருக்கிற நாமம் சிவ, மூணு அக்ஷரம் இருக்கிற நாமம் ஸ்ரீஹரி கோவிந்த, நாலு அக்ஷரம் இருக்கிற நாமம் நாராயண, பஞ்சாட்சரி இருக்கோ இருக்கு நமசிவாய. இப்படி இப்படி போகலாம், துவாதசி வரைக்கும் போகலாம். ஏகாதச துவாதச அக்ஷர மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவ வரைக்கும். இது சொல்கிறதுக்கு என்னதான் நீ செலவு பண்ணணும் சார்? பெரிய மந்திரம், பெரிய நிறைய அக்ஷரங்கள் டைம் ஆகும் சார். சரி எடுத்துக்கேன், ரெண்டு அக்ஷரம் கொடுத்தோம் இல்லை. இது எங்கே உட்காந்து சொல்லணுமா?
எதுவுமே நியமம் இல்லை, ஒரு நியமம் இல்லாததே நாம ஜபம். இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா பக்தியில் ஒரு நியமம் தேவையில்லை. எது என்ன மனசு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது தானே பக்தி. நம்ம வேறு எதுவுமே பேசலை, நான் ஐயப்பக்கிட்ட போகணும் அதனால் 40 நாள் செருப்பு போட்டுக்க மாட்டேன், கருப்பு துணி போட்டுக்குவேன், இப்படி போட்டுக்குவேன், அது அதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. நீ பண்ணுறதுன்னா நீ பண்ணிக்கோ, புரியாமல் நீ என்ன பண்ணுறது யாருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். அதுதான் ஏகாந்த பக்தி. மை லார்ட் நோஸ் அபவுட் மீ, கான்ஃபிடென்ஸ். பகவான் தான் அந்தராத்மாவை இருக்கார், அது நம்மது தான். அந்த பரிபூர்ண நம்பிக்கை தான் பக்தியில் வேணும். நம்பி தான் பக்தி பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்வெஸ்சன் கேட்க மாட்டான். சின்ன குழந்தை அம்மானு நம்பி அம்மா கையில் அப்படி உட்காந்துக்கும், மடியில் படுத்துக்கும், இந்த அம்மா என்னை வந்து ஜாக்கிரதை பார்த்துக்குவாங்களே இல்லையா, இந்த அம்மாவுக்கு என்ன தூக்க தெரியுமா இல்லையா, மோடர்ன் அம்மாவாக இருக்கான். அதனால தான் அம்மாக்கு பயம், அம்மாக்கே நம்பிக்கை இல்லாதனால தான் பேக்கில் போட்டுக்கிறான். பாருங்களேன் இந்த பக்தனை வந்து என்ன சொன்னோம், மார்ஜால கிஷோரவத், பூனைக்குட்டி மாதிரி மியாவும் அம்மா வரும், கொண்டு போகும், வரலையா போவேன் போவேன் பக்தனுக்கு. அவ்வளோ சுவாமி விவேகானந்தர் பரிவராஜகனை இருக்கும்போது கங்கக்கரையில் அங்கெங்கோ அந்த காலத்தில் ஹிமாலயங்களில் போகும்போது மக்கள் அவ்வளோ பேர் இல்லை, ஒரு தபஸ்வி ஒரு ஜானின வந்து புலி வந்து அப்படியே அவர் நெக்கிங்க பிடிச்சிக்கிட்டு வாயில் கொண்டு போகிறது, அவர் இன்னும் உயிர் போல அவருக்கு. அவர் வந்து கங்கை கொஞ்சமாக தான் பிரவகிக்கிறது, இந்த பக்கம் விவேகானந்தர் இருக்கிற அந்த பக்கம் காடாக இருக்க அங்கே புலி அவர் நிறுத்திட்டு போகிறது, அவரை எந்த உட்கார்ந்துருப்பார் வந்துச்சு போகுது. போகும்போது விவேகானந்தர் கேட்டாராம்மா, சிவோகம் சிவோகம் தான் சொல்லிட்டு இருக்காரம்மா அவர், சிவோகம் சிவோகம்னு சொல்கிறார். போயிடுச்சு சரீரம், என்ன சரீரம் நான் இல்லைன்னு தானே உட்காந்துட்டுருக்கேன், அது தானே போகணும். ஆனால் ஜானம் அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம், அடைஞ்சதுக்கப்புறம் அது போனால் என்ன, யார் எடுத்துகிட்டு போனால் புலி எடுத்துகிட்டு போனால் நல்லது தானே, அது சாப்பிடும் பாப்போம். சுங்கேரி மட்டத்தை சுவாமி 2 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற சந்திரசேகர பாரதி, நம்ம பெரியவர் பேரும் சந்திரசேகரன்னு தான் வருது அங்கே இருக்க, அவன் இப்படி தான் சொல்லியிருக்கேன் நான். பொதுவாக அவங்களுக்கு வயசாகிடும் இல்லைன்னு யாரோ பர்சனலாக இருக்கும்னு கேட்பாங்க, இந்த சரீரத்தினே அவங்கவுங்க இஷ்டம் என்ன சொல்லுவாங்களோ அந்த மகாத்மா பீட்டாதிபதி அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் சமாதி பண்ணுமா என்ன பண்ணோம் எந்த இடத்துல இல்லை என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க, அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. வந்து தூக்கி துங்க பத்திரில போடுங்கன்னு சொல்லிட்டார், துங்கையில் போடுப்பார், மீனெல்லாம் சாப்பிடும் ஐயோ அப்படி அண்ணார் அவர். ஏன் வலிக்குமோ மீன் கடிச்சா, மகாத்மாஸ் எப்படி இருக்கு. நம்ம ரமணாலயத்தில் எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ அவரது தான், நான் அப்புறம் சொல்கிற கதை அவரை பற்றி. இன்னும் எல்லாரும் பற்றியும் சரித்திரம் இருக்குது, பட் இவரது ரொம்ப சிறப்பான ஒரு, அவர் உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் 53 வருஷம் பீட்டாதிபதியாக இருக்கார், ஒரு நாள் பீட்டாதிபதி நினச்சிக்கினதே இல்லையாம் அவர். ஆனால் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்காது, அவருடைய குரு அவருடைய குரு உருவாக்குன ஒரு சரீரம் அது தெரியுமோ, அவ்வளோ பெரிய கதை இருக்குது அதுக்கு பின்னாடி. சரி, பக்தியில் ஆனந்தந்த மகாத்மா பற்றி பேசினான், அவங்கள வாழ்க்கை எது பேசினான். அதனால் இங்கே ஒரு பிராச்சீனமான கதை, நான் அதிலேருந்து எங்கே போனால் உங்களுக்கு இந்த சுலபம் நாம மகிமை மெயினாக. முதல்ல என்ன, இந்த பக்தியை எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் சார், இன்றைக்கி எந்த புஸ்தகம் கொண்டு வரட்டும், எந்த பேனாக வேணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வாட் டைப் ஆஃப் எத்தனை ரூல்ஸ் என்ன இருக்கணும், என்ன பொம்மை என்ன பிக்சர், சின்ன குழந்தை கூட புஸ்தகம் செலக்ட் பண்ணணும், இதாக ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கட்டும், அவனுக்கு ஒன்றும் கொடுக்காது, அவனுக்கு கிரிக்கட்டும் ஒன்றும் கொடுக்கக்கூடாது, லெட் ஹிம் ஸ்கிரிபிள். அந்த மாதிரி நாமம் நாம மகிமை
அதுதான் முக்கியமாக வரப்போகிறது. அந்த நாம வந்து பல மகாத்மர்கள் பல பக்தாள் எல்லாம் இந்த நாம மகிமை பற்றி அற்புதமாக பேசி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி தொடங்க போகிறோம். நாராயண 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 ஓம், நாராயண நாராயண நாராயண, நாராயண 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 ஓம், நாராயண லக்ஷ்மி நாராயண 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 ஓம், லக்ஷ்மி நாராயண 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 ஓம், நாராயண நாராயண ஓம், நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம், நாராயண ஓம், நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம், நாராயண 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 ஓம், ஓம் நாராயண நாராயண ஓம், ஓம் நாராயண ஓம், நாராயண ஓம், நாராயண 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 ஓம், நாராயண 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 ஓம், நாராயண 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 ஓம், நாராயண 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 போலே பதரி விஷால பகவானுக்கு. முக்கியமாக இந்த அஜாமில உபாக்கியானத்தில் வரப்போகிற நாமம் இவ்வளோதான். சதுரக்ஷரம் அஷ்டாட்சரி ஓம் நமோ நாராயணாய கூட இல்லை. அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அது பார்க்குறோம். அந்த அத்தியாயத்திலேயே அந்த இதிகாசத்தில் நான் கேட்ட ஒரு விஷயம் நடந்தது இருக்கு, அதை பற்றி நான் உனக்கு இப்போ சொல்கிறேன். இந்த பக்தி எப்படிப்பட்ட சிறந்தது, அந்த நாமம் மட்டுமே எடுத்து கூட பக்தன் அந்த மனிதன் பண்ணால் அவன் எப்படி புனிதமாயிடுவான் அனே விஷயத்தை நான் சொல்ல போகிறேன்னு தொடங்குகிறார். ஸ்ரீ சுக உவாச கான்யகுப்ஜே த்விஜம் கஷ்டித் தாசி பதி ரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரோ தாஸ்யா சம்சர்க தூஷித. ஒரே ஸ்லோகத்தில் இன்ட்ரடக்ஷனை மொத்தம் கொடுத்துட்டார். ஓகே, யார் பற்றி என்ன பண்ணார் அதெல்லாம் விஷயம். கான்யகுப்ஜே, கான்யகுப்ஜமனே நகரம், அது ஊர் பேர். அந்த ஊரில் வந்து ஒரு த்விஜக கஷ்டித் த்விஜக ஒரு பிராமணன் இருக்கார். அந்த பிராமணன் வந்து தாசிபதி அஜாமிலக, அவனுடைய பேர் அஜாமிலக. ஒரு தாசியன்னா ஒரு வேசிய ஸ்திரீ, ஒரு லோ காஸ்ட் வேற உமனுக்கு கூட அவ கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள கூட வாழறான். தாசிபதி அஜாமிலக, தெரியல இந்த பேர் எப்போ எது கொடுத்தாங்க, அவள் ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியல. இந்த வியாசர் இப்படியெல்லாம் பண்ணுவார், சுகர் பண்ண மாட்டார் வியாசர். நமக்கு மெசேஜுக்காக அதனால் ஒரு ஒரு பேரில் நம்ம அதுலேருந்தே விஷயத்தின்னு தெரிஞ்சுக்கலாம். அஜான்னா மாயா, என்ன அ ஜ விச் இஸ் நாட் தேர் விச் இஸ் நாட் பார்ன், ஆனால் காட்டும் இருக்கிற மாதிரி எல்லாம் நடத்தும். அதனால தான் சொன்னோம் மாயா. யாமா எது இல்லையோ சா மாயா, அது மாயா. அதுக்கு இன்னொரு அழகான அர்த்தம் அஜ, அஜஹ மாயாவுக்கு இன்னொரு பேர். மிளகான்னா மிலன், அந்த மாயா கூட சந்திச்சு சகவாசம் ஸ்னேகம் வச்சுக்கினவன் தொடர்பு வச்சுக்கினவன் அஜாமிலன். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நமக்கு அதுதான் இதே. இங்கே ஒரு ஸ்பெஷலாக ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக வெங்கியமாக சொல்லுவார், நம்மளை நேராக சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் வியாச மகாமுனி பண்ண வேலை இது.
அதனால ஒரு யானை கதை சொல்லி பாரு, யானை எப்படி பிரார்த்தனை பண்ணுறது உனக்கு தெரியுமா? வெக்கப்பட வேண்டாம். பாரு 5 வயசு குழந்தை என்ன எப்படிப்பட்டார் டீச்சிங். தபஸ் பாரு த்ருவன், 150 வயசு இருக்கிற குந்தி தேவியுடைய பிரேயர் பாரு. ஏழை பிராமணன் கட்டுக்கிறதுக்கு சரியான துணி இல்லாத, அதனால அவன் குஜேலன் குஜேலன் கூப்பிடுறான். ஆஹா, அவர் வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து கட்டி பிடிச்சி அப்படி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணனும் துவாரகாதீஷபதி கிருஷ்ணனும் அந்த அஜாமிலன். என்னாச்சு தெரியுமோ? குச்சேலன் கிருஷ்ணனுக்கு வந்து எமோஷ்னல் ஆயிட்டார். நம்ம கிருஷ்ணன் எமோஷ்னல் ஆகி கண்ணில் ஓகே ஆனந்த கண்ணீர் இங்கேருந்து வரும். அப்புறம் ரோமாஞ்சனம் ஆயிடுத்த கிருஷ்ணனுக்கு. ஆனால் குச்சலனுக்கு ஒன்றும் ஆகலையாமா? அப்படி என்ன பகவான் என்ன குறைச்சலாக நினச்சி எடுத்துக்கூடாது, அது விஷயம் புரிஞ்சுக்கணும். எதுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கேன்? சரி, நடுவில் அப்படிலாம் சைட் டிஷ் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். எப்பவுமே தொட்டுக்கிறது 2-3 நல்லா இருக்கும் இல்லை? ஆக்சுவலாக ஒரு சட்னி வச்சு இட்லி எல்லாம் சாப்பிடலாம். அந்த ஹோட்டலில் 4 வெரைட்டி கொடுக்குறான். அது சார்ஜ் பண்ணான்னு பரவாயில்ல, 4 வெரைட்டி கொடுக்குறானே. 4 இட்லிக்கு எனக்கு 4 வெரைட்டி வேணும், அதுதான் விஷயம். 4 இன்ச் நாக்குக்கு 4 இட்லிக்கு 4 வெரைட்டி சட்னி வேணும். அதனால் ஆனந்த பவனுக்கே போகும். அஜாமிலன். அப்போது இந்த அஜாமிலன் வந்து மாய கூட, அதாவது அந்த வைஷ்யஸ்திரி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கூட குழந்தைகள் எல்லாம் இருக்கு. பிராமணன் போய் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனு கல்யாணம் பண்ணிக்கிறதால அவனை கிராமத்திலோ கூட சமுதாயத்திலோ அந்த காலத்தில் எப்போ நடந்தது. அதனால் இவன் ஊருக்கு வெளியில் எங்கோ தனியாகவே அங்கே தங்குறான், ஊருக்கு சம்பந்தம் இல்லாமல். அப்போது இவன் படித்த படிப்பு தொழில் வேதமும் வித்யா எல்லாமே போயிடுச்சு. அது மேலும் விவரிப்பான், ஏன் இப்படி ஆயிட்டான்னு அப்புறம் வரும். அப்படிப்பட்ட ஆனால் இங்கே வியாசர் வந்து சுகர் கதனை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்லிகிட்டே வருவாங்க. வரும்போது தான் நடுவில் நிறைய கதல் அப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி நம்ம போவோம், அப்போ தான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கும். சஸ்பென்ஸ் இருக்கணும் இல்லையா? இவருக்கு இப்போது பாஹ்யமான சௌச்சம் இல்லை, அந்தரங்க சௌச்சம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேஷ்யஸ்திரி தாசி யாரோ அவங்களுக்கு கூட இருந்து அப்புறம் எங்கே வரப்போகிறது? அதனால் அப்படி வாழ்ந்துட்டுருக்கான். இவனுக்கு வந்து மொத்தம் 10 குழந்தைகள். இந்த 10 குழந்தைகள் முடித்து இப்போ அவருக்கு வந்து வயசு 88 சொல்கிறார். இங்கே எல்லாமே இல்லை, கணக்கு இருக்குது, நான் சும்மா சொல்ல. 88 நல்லா இருக்கு நம்பர். இந்த 8 ரொம்ப முக்கியம், என்ன அதுலேயுமே எல்லாமே இருக்குது. அது வளைஞ்சிருந்தா மாயா, அது வளையாமல் இருந்துச்சுன்னா பூர்ண பிரம்மன், குக்கர் கேஸ்கெட் மாதிரி. 88 இருக்கும்போது 2 பிரம்ம, இப்போ அது நல்லா இருக்கணும் இல்லையா? இல்லை, அவ்வளோ வயசு வந்து 10 குழந்தைகள். அதுக்கப்புறம் அந்த கடைசி குழந்தை பேர் வந்து நாராயணன். அதே எப்படி தாசி இப்படிப்பட்ட ஒரு சம்சாரம் நடத்துக்கும் போது குடும்பம் அந்த குழந்தைக்கு நாராயணனே பேர் வச்சாங்க. அது அப்புறம் சொல்கிறேன், அது இங்கே இங்கே பாரதத்தில் இந்த பாகத்தில் வராது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்படியோ சொல்கிறாங்க அது ஒரு பெரிய பாகவத மகாத்மா நார்த் இந்தியாவில் சுவாமிஜி. நம்ம சுவாமிஜிக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவர் இன்ஸ்பிரேஷன் கொடுத்த பண்ண ஒரு பெரிய மகாத்மா சுவாமி அகண்டானந்த சரஸ்வதி மகாராஜ். பிருந்தாவனில் அவரோட ஆசிரமம் இருக்கு. சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்லுவார் அவருடைய இது கதை. அவரும் சொல்லுவார், அப்புறம் சொல்லுவேன் நான். நாராயணன் பேர் இப்போ இந்த கடைசி குழந்தைனால
பொதுவாக எப்பவுமே அந்த கடைசி குழந்தை மேலே தான் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அன்பு இருக்கும். அது வேறு நிறைய இருக்கும்போது அதெல்லாம் பெருசாக எங்கெங்கோ சுற்றுது என்னமோ பண்ணுறது இது சின்ன. அப்போது அஜாமிலனுக்கு வயசானதுனால் இவனும் அவ்வளோ பெருசாக இப்போ வெளியில் போகிறதுல என்ன சம்பாதிக்கிறதோ அந்த அம்மா பண்ணுறான் நினைக்கிறேன். குழந்தை மேலே ரொம்ப அன்பு, க்ளோஸாக அந்த குழந்தை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவர் சாப்பிடும்போது அதுக்கு சாப்பாடு ஊற்றுறது அப்புறம் எல்லாமே குழந்தைக்கு பண்ணுறான். அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. 10 வயசு 12 வயசோ அதுக்கு கம்மியோ இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த குழந்தையே பார்த்துக்கிட்டு அதுலேயே ஆனந்தம் அப்படி இருக்கா. அதனால் காலம் போனதே தெரியல, வயசு ஆனதையும் தெரியல, மிருத்யு பக்கத்தில் வந்து நிற்கிறதுன்னு இவனுக்கு தெரியாமல் ஏமாந்து இருக்கிறான், மயங்கி இருக்கிறான். இப்படி தான் லோகத்தில் நம்ம எல்லாரும் என்ன வயசு ஆயிடுச்சுன்னு யாரும் எப்போன்னு தெரியாது, பட் அது எப்பவுமே இருக்க அட்லீஸ்ட் ஒரு வயசுக்கு அப்புறம் அது அப்போ இனிமேல் நான் ரொம்ப பயப்பட்டு அலர்ட்டாக இருந்து மனசுன்னு அந்த நாராயணன் மேலே லக்னம் பண்ணணும் இல்லையோ. அது பிரயத்தனம் பண்ணியிருந்தால் லக்னம் ஆகும், பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தால் லக்னம் ஏகாகிரப்படுத்துறது ஈஸி. அப்போது அந்த ஒரு நாள் வந்து இப்படி நடக்கிற சமயத்தில் அவனுக்கு மிருத்யு கிட்ட வந்தது. அப்போது உடனே அந்த அஜாமிலனுக்கு வந்து தூரே சபாஷஹஸ்தாம் ஸ்திரீன் திருஷ்ட்வா புருஷான் புருஷதாருணான் வக்ரதுண்டா நூர்த்வரோ ஆத்மனம் நேதுமாகதான். திடீர்னு உடம்பு கொஞ்சம் நேரந்த சரியாம இல்லாமல் எடுது. அதுக்கப்புறம் அப்படியே ஏந்திருக்க முடியாமல் படுத்திருக்கும்போதும் அந்த மிருத்யு வந்துச்சுப்போ போனோம். யமதூதர்கள் 3 பேர் இவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். முன்னாடி நிற்கிறான்னா இவன் கண்ணு கூட திறக்காமல் இருந்து மனசில் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா சார் அப்படி பக்கத்தில் 3 பேர் நிற்கிறது, என்னோட மக்கள் தான் தெரியுறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. ஓகே, கதையில் தெரியும். அவருக்கு 3 பேர் எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே பயங்கரமான ரூபத்தில், வாய் இப்படி மூக்கு இப்படி பல் இப்படி அப்படி இருக்கிற பயங்கரமாக இருக்கன்னு வர்ணனம் பண்ணுற. வக்ரதுண்டன்னு எல்லாமே ஒரு கண் இப்படி இருக்கும், இதெல்லாம் என்ன அப்படி தான் இருப்பாங்கன்னா இருக்கலாம். ஏன்னா லங்கையில் அசோகவனத்தில் சீதாதேவி அங்கே இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ராட்சஸிகள் எல்லாம் இருக்குதாமா, ஒரு ராட்சஸு கண் இங்கே இருக்காமா ஒன்றும் அப்படி பயங்கரமாக. சில பேருக்கு வந்து தலை பெருசாக இருக்கே தொப்பை சின்னதாக இருக்காமா, இப்படி பயங்கரமான ஆள் எல்லாருன்னு உருவாக்கி வச்சுட்டாரங்க. அந்த அம்மா தூங்குமா, ஜெகன் மாதா தானே தூங்கும். அங்கே இருக்க வர்ணனம் இதெல்லாம் கண் ஒன்று இப்படி இருக்குமா, நமக்கு இப்படி இருக்கு இமேஜின் பண்ணாவே நமக்கு சிரிப்பு பயம் வருது இல்லை. சரி, அந்த மாதிரி இருக்கும் 3 பேர் வந்து இவனுக்கு முன்னாடி இவனுடைய ஆத்மா அந்த சூக்ஷ்ம சரீரத்தினை பிடிச்சி இடித்து கொண்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. நேத்துமாகத்தான், நேத்துமனு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. எது ஆத்மானம் இந்த ஜீவன். அப்போ என்ன ஆயிடுச்சு, தூரே கிரீடன காச காகஸ்தம் தூரே கிரீடன காசக்தம் புத்திரம் நாராயணா ஹவை யவன் ப்ளாவிதேன ஸ்வரேணோச்சய நோச்சைஹி ராஜு ஹோ வா குலேந்திரிய. அப்போ தூரமாக எங்கோ விளையாடிட்டு இருக்கிற இவருடைய குழந்தை இருக்குல்ல, இவனுக்கு குழந்தை தானே இப்போ மைண்டில், அது வந்துச்சா உட்காந்துச்சா சாப்பிட்டுச்சா போயிடுச்சா வெளியில் என்ன பண்ணுறதுன்னு இதேல இருந்தவனும் பாருங்கோ அட்டாச்மெண்ட்டு. வயசானதுக்கப்புறம் இந்த கிராண்ட் சில்ட்ரன் மேலே இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட்டு. பிரேமை இருக்கிறது வேறு, அட்டாச்மெண்ட் வேறு. ஜாகிரதை இல்லைன்னா அது பந்தமாயிடும், பந்தமாயிடும். நிறைய பேருக்கு நிறைய இடத்துல
கொஞ்சம் இந்த சாதனா சத்சங்கம் வேதாந்த சிரவணம் இல்லாதவங்களை வந்து அப்படி தான். அது வேறே அவங்க வந்து ரொம்ப சில்ட்ரன் தே வில் ஸ்பாயில் த சில்ட்ரன் ரேதர் தேன் மேக்கிங் தெம் குட். அப்படி சில கேரக்டர்ஸ் இருக்குது கிராண்ட் பேரண்ட்ஸில். ஏன்னா இவங்களுக்கு எதெல்லாம் உள்ள செப்பரேஷனாக இருக்குது, இவங்களுக்கு என்னென்ன நடக்கல, அதெல்லாமே அவங்களுக்கு காட்டுவாங்க. நான் பார்க்குற ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்புறம் என்கொயரி பண்ணாதுங்க சும்மா. தெரியல, மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணி சமயம் நான் அப்போ தான் கொஞ்சம் என்னுடைய இதை கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க, இல்லைன்னா ராத்திரி இந்த 8 மணி சமயத்தில் யாரோ ஒரு பாட்டி வந்து ஒரு குழந்தைய கீழே கொண்டு வாங்க, அது எந்த ஃப்ளாட்னு கூட நான் யாரும் கூட பார்க்கல தெரியாது, அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த குழந்தை கூட பேசுவான், கத்துவான், திட்டுவான், பயங்கரமாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட அப்படி பேசணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் வயசான பாட்டி, என்ன குரல் தெரியும், நல்லா திட்டுவான், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த குழந்தை அம்மா அப்பாவை கூட எங்கே இருக்காங்க கேட்கும், அவங்களுக்கு கேட்கலாம். ஏன் அப்படி நான் நினைக்கிறேன், எனக்கு அது ஒரு நான் ஒரு லெசனாக கற்றுப்பா அனலைஸ், உள்ள சப்ரெஷன், உள்ள வேற கொஞ்சம் நிறைய வருஷங்கள் அந்த எதுவுமே காட்ட முடியல, பேச முடியல. மேபி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது வாய் தரக்கூடலு என்னமோ. சுவாமி சொல்லுவார், சில பேர் வந்து இஃப் யூ டோன்ட் அலோவ் யுவர் ஹஸ்பண்ட் டு டாக் இன் த டே டைம், நைட் டைம் ஹி வில் மேக் நாய்ஸ். அப்படின்னா கனவுல கத்துவார், இல்லை குரட்டை நல்லா போடுவார், பிகாஸ் ஹி இஸ் ஃப்ரீ நவ் தேர். இல்லைன்னு வேற காரணம் இல்லை, அது எது சின்ன குழந்தை அழகாக விளையாடுறதுக்கு சின்ன சைக்கிள் பிடிச்சிட்டு ஏதோ சுத்தமாக, அசல் பார்த்தா பெரியவங்களை கூட திட்டுற மாதிரி அந்த வார்த்தை கத்துறது அது அப்படி. இது தினந்தோறும் நடக்கிறது அந்த மாதிரி. இவனுக்கு குழந்தைய ஞாபகம் வந்துச்சு, நடுவில் நடுவில் முக்கியமான விஷயம்னு இப்படி தான் கொஞ்சம் அப்படி இப்படி போவே, அதெல்லாம் நமக்கு லெசன். தூரமாக கிரீடனா காஸ்த புத்திரம், அவன் பேர் நாராயணன் இல்லையா, அப்புறம் வந்து நாராயணான்னு சொல்லிட்டு பிளாவித்தேன ஸ்வரோ ஸ்வரேண உச்சைஹி ஸ்வரேண ஆஜுஹாவ, அது சேர்ந்து படங்க ஒரு ராஜுன்னு வந்துச்சாங்க, அதில் ரொம்ப உச்சமான ஸ்வரத்தோட பிளாவித்தேனன்னா இழுத்து டாப் நோட் அண்ட் லாங் நோட்டு. அப்படின்னா எப்படி இருக்கும், நாராயணா நம்ம அப்படி பாடணும், எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இல்லை, நாராயண நாமம் சொல்கிறோம் பஜன ரூபத்தில் அப்படி கத்தி கூப்பிட்டா. நாம கூப்பிட்டுட்ட எதுக்குன்னா பயம் வந்துச்சு, இந்திரியங்கள் எல்லாம் சுவாதீனம் இல்லை இப்போது, அதனால தான் அந்த டைம் என்னமோ அது சரீரத்தில் இந்த பிராணம் இதோ நிறைய பேருக்கு மலம் மூத்திரம் இப்படியெல்லாம் ஆகும் இல்லையா, அந்த சரீரம் போகிற ஜீவன் கிளம்புற சமயத்தில் அப்புறம் சுவாசம் இருக்காது, குருகுராயத்தை அப்படின்னுவாங்க, அப்படின்னா தொண்டை அடிச்சுக்கும், சுவாச கஷ்டப்படும், ஏதோ ஆகும் மொத்தத்தில், எப்படியாவது இது விட்டுடணும் இல்லையா. அந்த பிரியறது அனேது அவ்வளோ கொஞ்சம் சிரமந்தான், அம்மானு பிரிஞ்சு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமோ, இந்த ஜீவனை திரும்பி இந்த சரீரத்தை வந்து பிரிஞ்சு போகிறதையும் கொஞ்சம் சிரமந்தான். யாருக்கு, அஜ்ஞானிகளுக்கு. ஜ்ஞானிக்கும் இருக்குது அது எல்லாமே, ஜானி வந்து அவருடைய சாதனனால் இந்த பக்தினால் மனசனை சரீரம் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட மனசு அதுக்கு லிங்க் ஆகிருக்கிறதுனால, ஆனால் மனசன் இவர் வந்து திருப்பிற வலி இருக்கும் எல்லாம் இருந்தால் கூட அப்படி இருக்கிற அப்படி தான் நிறைய மகாத்மர்கள் அப்படி சரீரம் விடுறது பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது கூப்பிட்டார், ஆனால் அந்த பையனை வந்து தினந்தோறும் இப்படி தான் விளையாடும் போது நல்லா, இப்போ தான் எனக்கு பேட்டே கையில் வந்துச்சு, இப்போ கூப்பிடுறான் அம்மா அப்பா, அவன் ஏதோ விளையாடிட்டுருக்கான், இவன் நிறைய வாட்டி இப்படி ஏதோ கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் வரல, இவருக்கு பயத்தினால் இப்படி கூப்பிட்டார். அதுக்கப்புறம் உடனே என்ன ஆச்சு,
நிஷம்ய மிரியமாணஸ்ய புர்தவோ ஹரிகீர்த்தனம் பர்த்துர் நாம மகாராஜ பார்ஷதாசஹா பத அபதன். ஓ ராஜா, பரீட்சத்துக்கிட்ட சொல்கிறாரு, எப்போ இவன் இப்படி கூப்பிட்டானோ, என்ன கூப்பிட்டார், ஹரிகீர்த்தனம் நாராயணன் கூப்பிட்டான்ல, அப்போ உடனே இந்த பக்தனுடைய நாமம், பக்தன்தான் ஒருத்தர் கூப்பிட்டாரன்னு சொல்லிட்டு விஷ்ணு பார்ஷர்கள் விஷ்ணு தூதர்களும் திடீரில் வந்து பார்ஷதாக சகச அங்கே உடனே அப்போவே பக்கத்தில் அபத்தன் டமால் இறங்கிட்டாங்களாம். அபத்தன் என்ன, பத்தவனும் உழுறது. சடன்லி தே ஆல்சோ அப்பியர்ட் தேர் மேஜிக் மாதிரி. இங்கே மூணு பேர் இவங்க இருக்காங்க ஆல்ரெடி, அவங்க மூணு பேரும் நாலு பேரும் சொல்லலை வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த யமகிங்கர்கள் என்ன பண்ணுறாங்க, தாசினி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்து அதர்மமான ஜீவிதம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த அஜாமிலனுடைய சூக்ம சரீரத்தை இழுத்துட்டு போகிறதுக்கு யம தர்ம யமனுடைய பட்டர்கள் வந்து அந்த ஜீவன் இப்போ இழுக்கணும். அது என்ன சார் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, எவ்வளோ நேரம் இழுப்பாங்க, ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க நமக்கு, அப்படி இதோ சொன்னால் தான் புரியும். என்ன நம்ம சில பார்ப்போம், சில பேருக்கு அப்படி பார்க்குறது கிட்ட இருந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் போகிற வரைக்கும் நம்ம பார்ப்பாங்க, சில பேர் பார்த்துருக்கலாம். இல்லை சொல்லு என்ன ஸ்ட்ரகிள் நடக்கிறது அங்கே என்னன்னு, கிராட்ரலி த ஹோல் திங் ஹேஸ் டு செட் அவுட். அது கிளம்புறதுக்கு இங்கே எல்லாத்துக்கும் தேர் சம்திங் ஹேப்பனிங் அன்னோன், நோ ஒன் கேன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங். புராணம் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் புரியும். ஓகே, அப்போ அது சகஜந்த அப்படி தான் ஆகும். அப்போது அந்த மாதிரி இழுக்க எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் விஷ்ணு தூத்தர்கள் வந்து உடனே நிறுத்துங்கோ அப்படின்னு கை காட்டுட்டாங்க, ஸ்டாப். அப்படி பண்ண உடனே யமதூத்தர்கள் வந்து இது அவங்க டமாலில் கீழே இறங்குறது, இப்போ மேலே நின்று அப்படி சினிமாவில் இறங்குவாங்க பார்த்தீங்களா, ஓகே ஹீரோ இறங்குறதையும் உடனே கன்று காட்டுற மாதிரி இவங்க எல்லா க்ஷணத்தில் நடந்துச்சா. யமதூத்தர்கள் வந்து திடீர்னு அவங்க ஷாக் ஆயிடுச்சு, ஷாக் ஆகி பார்க்குறாங்க என்ன அவங்க வித்தியாசமாக இருக்காங்க, ஏய் நம்ம மேலே அழகாக இருக்காங்க வித்தியாசமாக. உடனே அப்போது யமதூத்தர்கள் ஓகே கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, கஸ்யவா குத ஆயாதாக, யார் நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க, கஸ்மாதஸ்ய நிஷேதத, எதனால் நீங்கள் எங்களை நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க, இது எங்களோட டியூட்டி, யார் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எதுக்கு எங்களை தடுத்துருங்க, மூணு கேள்வி ஆயிடுச்சு. அடுத்தது கிம் தேவாக, அவங்க ஏதோ ஒரு தேவதர்கள் மாதிரி இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன விஷ்ணு பார்ஷதர்கள் எப்பவுமே அவங்களும் சதுர்புஜங்களோடு இருப்பாங்க, சங்க சக்கர கதை இருக்காது, ஆனால் சதுர்புஜங்கள் பகவானுடைய சரீரம் மாதிரி அந்த மேகவர்ணம் பீதாம்பரம் அப்படி தான் இருப்பாங்களே, ஆல்மோஸ்ட் லைக் விஷ்ணு மாதிரி இருப்பாங்க, பட் வித்தவுட் சங்க சக்கர கதா பத்மா. அதனால் இது ஏதோ தேவதர்கள். ஸோ கிம் தேவாக இல்லைன்னு உபதேவர்களை, செமி டெமிகாட்ஸ் நீங்கள் யாராவது அப்படியா, யூஎம் கம் கிம் சித்த சத்தமாக, நீங்கள் யாரோ பார்த்தா ரொம்ப குளோரியஸாக பிரைட்டாக அப்படி ஷைனிங் அப்படி இருக்குங்க, சித்த சத்தமாக அப்படின்னு மொத்தம் ஆறு கேள்வி கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய கண்ணு அந்த இருக்கிறதுனால சொல்கிறாங்க, விஷ்ணுவுக்கு இருக்கணும் நாராயணன் இப்போ பார்த்தா இங்கே சொல்லியிருக்கேன், பத்மபலா சாட்சாக, அப்புறம் பீதா பீத கௌசேஷவாசக, எல்லோரும் எல்லோ கலர் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம், அவங்களுக்கு இல்லை யூனிஃபார்ம், அவர் சரீரமே யூனிஃபார்மே இல்லை, அதுக்கப்புறம் அது மேலே என்ன யூனிஃபார்ம் போட, எல்லாம் அக்ரவக்ரமாக இருக்கு, அக்கிரமமாக இருக்குது,
ஜிக்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, உங்களுடைய தேஜஸ்னால் இந்த இடமெல்லாம் ரொம்ப வெளிச்சம் தெரியுறது அப்படி இல்லை, பாராட்டி சொல்லி எதுவும் பேசிட்டுருக்காங்க. எதுக்கு எங்களுக்கு நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க? அசல் நீங்கள் யார்? ஸ்ரீ சுக உவாச்ச, இது சொன்னதுக்கப்புறம், ஓகே, இவ்வளவு கேட்டதுக்கப்புறம் இந்த விஷ்ணு தூத்தர்கள் வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒரு சிரிப்பு சிரித்தாங்களாமா. ஓகே, அவங்க கேட்ட கேள்வி, நாங்கள் யாரும் தெரியாது, யூ டோன்ட் நோ அபவுட் அஸ். நல்லது, ஒரு சிரிப்பு வந்துச்சு. சிரித்ததுக்கப்புறம் இந்த வாசுதேவனுடைய சேவகர்களான இவங்க ஒரு கம்பீரமான குரலோட மேக கர்ஜனம், எப்படி ஒரு அந்த தண்டர் வரும்போது ஓகே சப்தம் வரும் அந்த மாதிரி இவங்க வந்து வாக் வாணியோட பேசுகிறாங்க, பேசியிருக்காங்க. விஷ்ணு தூதா ஊச்சு, விஷ்ணு தூதர்கள், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிச்சு. யூயம் வை தர்மராஜஸ்ய எதி நிர்தேசகாரிணா ப்ரூதத் தர்மஸ்ய நியஸ்தத்வம் யச்ச தர்மஸ்ய லக்ஷணம். நீங்கள் யம தர்மராஜனுடைய ஆக்ஞைப்படி நீங்கள் இங்கே வந்த மாதிரி எங்களுக்கு தெரியறது. அந்த ஆக்ஞானி கஷ்டிதமாக பாலனம் செய்கிறதுக்கு தான் நீங்கள் தயாராக வந்துட்டீங்க. ஆனால் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தேகம், இது நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் வேலை பார்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து தர்மமுடைய ஸ்வரூபம் என்ன? முதல் கேள்வி, தர்மத்துடைய ஸ்வரூபம், பிரமாணம், லட்சணம், அது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து மெக்கானிக்கலில் இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தானே அந்த வேலை. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே, என்னமோ தினந்தோறும் கத்தணும் இன்ஜினியர் வந்து, அது வேறு, அது ஒன்று கேட்டுக்கணும். சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்க இவன் நினச்சிக்க, அவர் அப்படி தான் சொல்லுவாருன்னு கொஞ்சம் இப்படி இப்படி இவ் வைக்கக்கூடாது, இப்படி எடுத்துடணும் நீ உடனே, ஏ அப்படி பண்ண, நான் சொல்லிட்டு தானே போனேன். ஏன்னா அவங்களோட பிரெயின் அவ்வளோதான், பக்கத்தில் இருந்து அடிக்கடிக்கு சொன்னா தவிர, இது உங்களுக்கே தெரியும், உங்கள் வேலைக்காராவது இன்னொருத்தராவது இன்னொருத்தராவது, பிகாஸ் தி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் மச்சும் இல்லை. நம்மளே ஜாக்கிரதையாக ரொம்ப திட்டாமல் அடிக்காமல் கண்டி பண்ணிக்கணும், பண்ண வச்சுக்கணும் வேலை, வேறு வழி இல்லை. ஓகே, அப்படி புத்திசாலியாக சொன்னது உடனே கிரகித்து கரெக்டாக பண்ணுறதுன்னு அவன் அந்த வேலையில் இருப்பான் சொல்கிறேன், அந்த வேலையில் இருக்கிற தப்புன்னு சொல்லலை, அந்த புத்திக்கு அந்த மாதிரி வேலை தான் இருக்கு. என்ன சுவாமிஜி ஜோக் என்னென்னா, ஆல் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆர் லைக் திஸ் அன்வார், கவர்மெண்ட் சர்வீஸில் போனவன் வந்து இவனும் அவர் நாளாக பிரிச்சே சொல்லுவார், சூத்ரன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, சிம்பிள் ஜோக்கு. ஏன்னா அங்கே வந்து உன்னோட பிரெயினு உபயோகப்படுத்த வேண்டாம், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணலன்னு உட்காருவோம் இப்படி. இவனு புதுசு இப்போ கற்றுக் கொடுத்தாங்க, அசில் எதுக்கு அது அவங்களுக்கு கொடுத்தா தெரிஞ்சுக்கணும், அது என்னமாச்சு அடிக்கடிக்கு அவனு கேட்கணும், என்னடா இது போக மாட்டேங்குது உனக்கு ஆயிடு. ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா படித்து வந்த அந்த பேங்க்கில் அவங்க செய்யும்போது பாருங்கள், அவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க்கு முடிச்சுட்டாங்க, எப்படியாவது சமாளித்து, டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? என்ன அந்த மாதிரி தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் சிக்ஷா, அடுத்த ஸ்லோகத்தில் அது அர்த்தம் சொல்கிறேன், சிக்ஷா போடுற ப்ரொசீஜர் என்ன? நீங்கள் சிக்ஷிக்கிறதுக்கு தான் யாரும் கொண்டு போகிறதுக்கு வந்து இங்கே எனக்கு தெரியும், சிக்ஷை போடுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஆன் வாட் பேசிஸ், எது ஆதாரம் வச்சுட்டு சிக்ஷை போடுவீங்க அப்படின்னு, யார் இந்த சிக்ஷைக்கு அர்ஹன், அர்ஹத்தை இருக்கிறவன், அதுக்கப்புறம் பாப கர்மம் பண்ணுற எல்லாரும் சிக்ஷைக்கு அர்ஹத்தை இருக்கிறவங்களா இல்லை கொஞ்சம் பேர் மட்டுமா, இத்தனை கேள்வி கேட்குறாங்க.
அவங்க வந்து நீங்கள் யார் எங்களை எதுக்கு தடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன்ஸு. இப்போ என்ன சார் இன்னும் உயிர் எடுக்கலன்னு எடுக்கலை அவன் நல்லா தான் இது நடக்கிறது பார்க்குறான். அதே ஒன்று சொல்லணும், நான் முன்னாடி அன்கான்ஷியஸ் அப்படி இல்லை, அசல் இது நடந்ததே அவனுக்காக தான். இது ஒரு பெரிய சத்சங்கம். இப்போ இவங்க ரெண்டு பேரை பேசுகிற பேச்சினால் அவனை வந்து சுத்தமாயிட்டான், மோட்சம் வரல உடனே. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோம், பார்க்குறோம் கதை எப்படி போகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யமதூதா ஊச்சுஹோ வேண வேத பிரணிஹிதோ தர்ம வேத பிரணிஹிதோ தர்ம ஹியதர்மஸ்தத்விபர்யய வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமா. நல்ல சமாதானம் கொடுக்குறாங்க. என்ன அவங்களோட பாசு சொல்லி வச்சிருக்காரு சுஷ்ருமா. எங்கே வந்துச்சு ஞாபகம் இருக்கோ? இப்போ கேனோபனிஷத்தில் நாங்கள் ஆத்மபத்தி இப்படி தான் நாங்கள் கேட்டிருக்கோம் சுஷ்ருமா. இதே வார்த்தை வீட்டுக்கு போய் தேடுங்க எந்த ஸ்லோக மந்திரத்தில் வந்துச்சேன்னு. வீடா கேனோபனிஷத் எங்கே இருக்குன்னு அணிக்கு மட்டும்தான் சார், வெளியில் வராது. அது அப்புறம் சுஷ்ருமா நாங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு அவங்க பாஸு ஓகே யமதர்மராஜன் கொஞ்சம் பேசிக் ட்ரைனிங் இல்லை அது கொடுக்கணும் இல்லையா, கொடுக்காம எல்லாம் அனுப்புவார். அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேத பிரணிஹிதோ தர்ம, வேதம் என்ன சொல்கிறதோ அதுதான் தர்மம். பாருங்க நல்லதான் நமக்கு தெரியலையே, யமதூதர்களுக்கு தெரியுது. வேத சை வேத விகிதமானது தான் தர்மம், அதுக்கு வெத்திரேக்கமாக இருக்கிறது நிஷேதனம் பண்ணது வந்து அதர்மம். ரெண்டே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க பாருங்க. அப்புறம் வேதம் வந்து ஸ்வயம் சித்தம் அதையும் சொல்கிறாங்க. அது வந்து அது யார் சொன்னாங்க? டாக்டர் அம்பேத்கர் பிறந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு ரூல்ஸ் எழுதியிருக்காங்களோ. அதுதான் இப்போ பெருசாக நமக்கு ஒன்றும் ஏ அதுக்கு முன்னாடி உனக்கு சம்ஸ்கிருதி இல்லை, தர்மம் இல்லை, ருஷிகள் இல்லை, வேதம் இல்லை, விதுர நீதி இல்லை. ஏ எல்லாம் தூக்கி போட்டு எண்ணமோ கொண்டு வந்து எண்ணமோ எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆராதனை, வக்தி ஆராதனை எப்போ எங்கே நடக்கிறதோ அது பதனம் ஆகிடும். அதுதான் பார்க்குறோம் நம்ம தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில். எந்த ஊரில் என்னன்னு சரி நிற்காது, நிற்காது போயிடும். இங்கே நிற்கிறது இந்த தர்மம், இன்னும் வேத தர்மம் வேதிக தர்மம் அங்கங்கே கொஞ்சம்னா அது தன்னதான இருக்குது. யார் யாருக்காக பண்ணலாது, ரிஷிகளோட பெருமை அதுதான். அதனால் வேதம் ஸ்வயம் சித்தம், அப்புறம் வேதம் வந்து சாட்சாத் நாராயண ஸ்வரூபம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நாலு விஷயம் நமக்கு தெரிஞ்சாவே நம்ம படிச்சுக்கோம், அதுக்கப்புறம் அதர்மம் அப்படிலாம் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நல்ல தத்துவபோதெல்லாம் சொல்கிறாங்க. நாராயண அவனுடைய ஸ்வரூப அவருடைய ஸ்வரூபத்தில் சத்வரஜஸ்தமோ குணங்கள் காரியங்களான அது எல்லாத்தையும் வச்சு பிராணங்கள் எல்லாத்தினையும் அவங்கவுங்களுக்கு யோகத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் ரூபங்கள் எல்லாத்தினையும் கொடுத்து ஓகே நீ உன்னோட கர்ம இதான் இதோ இந்த பாடி எடுத்துக்கோ இந்த காஸ்ட்யூம் எடுத்துக்கோ சீக்கிரம் கிளம்பு போ ட்ராமா பண்ணு இப்படி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அப்போ இந்த தேகதாரியான ஜீவன் வந்து அவன் என்னென்ன கர்மம் பண்ணுறானோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. நம் அந்தந்த ஜீவன் ஒரு ஒரு ஜீவன் ஓகே முக்கியமாக மனிதன் நமக்கு இங்கே பூலோக்கம் நம்ம இங்கே தானே இருக்கணும், நம்ம கணக்கு இங்கே தான் சொல்கிறார். பாருங்கோ ஜீவன் அவன் பண்ணுற கர்ம சூரியன் அக்னி ஆகாயம் அப்புறம் வாயு இந்திரியங்கள் நம்ம இந்திரியங்களே சந்திரன் சந்தியாகாலம் ராத்திரி பகல் திக்குகள் நீர் பிருத்திவி காலம் தர்மம் இது எல்லாமே சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்குமா? அசல் நகர முடியாது இப்போ இத்தனை பேர் சாட்சி விட்னஸ் சர்வலன்ஸ் சிசிடிவி சாரி கேமரா தேவையில்லை இத்தனை கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அக்னானிக்கிற நான் செய்கிறது யாருக்கு தெரியாது அப்படி அனி
அவனை தன்னை தான் ஏமாற்றுக்கிறான். அதனால் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு. அதனால் இங்கே 10 கேமரா வச்சுருக்காங்க அங்கங்க, என்ன ரெக்கார்ட் ஆகிறது எனக்கு தெரியாது. பஞ்சபூதங்கள் சாட்சி இதெல்லாம் பார்க்கணும் பாரியாம இவங்க எங்களுக்கு எப்படி தகவல் வருதுன்னு, இத்தனை சேட்டலைட்ஸ் இருக்குது எங்களுக்கு, இதுலேருந்து எல்லாத்துலேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன். வி ஹாவ் வெரி லேட்டஸ்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் எவ்ரி திங். எங்கே யாரது மிஸ் ஆகாது, அப்படி அப்படி வந்து டேட்டா சேரும். அப்படி சொல்லி இவங்க அதர்மங்கள் ஏதாவது பண்ணால் இந்த சாட்சிகள் இவங்களெல்லாம் பார்ப்பாங்க. அந்த அந்த அதர்மமே சிக்ஷைக்கு காரணம். கேட்டாங்க இல்லையா, என்னன்னு அதர்மமாக நீ இதெல்லாம் பண்ண சிக்ஷை சம்பிராப்தம் ஆகும். அப்புறம் பாப கர்மங்கள் செய்ய இந்த ஜனங்கள் எல்லாருமே அவங்கவுங்க கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி, பாப கர்மம் தகுந்த மாதிரி சிக்ஷை மாறும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்ல விஷயம் சொல்கிறாரு. சுகம் துக்கம் அதோடைய மிஸ்ரமம் அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, தர்மம் அதர்மம் ரெண்டு மிஸ்ரமம். புரியுது, மனுஷன் நமக்கு சொன்னமே நல்ல புண்ணியம் இருந்தால் ஹையர் ஃபெசிலிட்டி லோகாஸ், நல்ல பாபம் இருந்தால் நரகங்கள் சஃபரிங்ஸ் மோர், மிக்சடாக இருந்தால் நல்ல பூலோகத்தில் வந்து ஜாகிரதையாக நடப்போம். அதுக்கு தான் நமக்கு தான் தர்மம் வேணும், நமக்கு தான் வேதம் வேணும். அதனால் மிஸ்ரமம் ரெண்டு இருந்த இதுக்கு தகுந்த மாதிரி வர்த்தமான காலம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கோ, இந்த புண்ணிய பாப்பங்கள்னு நம்மளே அஞ்சனா போட்டுக்கணும். முதல்ல பிராய்ச்சித்த கர்ம சொல்லும்போது இந்த விஷயம் பேசுகிறோம் இல்லை. ஏய், ஒரு மனிதனுக்கு சரி, நேத்திக்கு காலையில் என்னமோ பண்ணிட்டேன், அந்த டைமில் அவங்க அப்படி தான் என்னை தொந்தரவு பண்ணாங்க, எனக்கு கோபம் வந்துச்சு, தூக்கி போட்டுட்டேன், நல்ல வேலை தலை மேலே விடலை, கால் மேலே தான் விழுந்துச்சு. அப்படி தெரியுறதே அதே தான் இங்கே சொல்கிறா, வர்த்தமான காலம் நடந்து கொண்டிருக்கிற காலம் பார்த்து பூத பவிஷ்யத்துன்னு நம்ம ஊகிக்கலாமா? அதுக்கு தானே புத்தி கொடுத்ததே, தெரியலையா? சாஸ்திரம் படித்தா ஏதோ சொல்லிடுறாங்களே, நீ பண்ணுற அதர்மம் எது அதர்மம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வியாசருடைய டெஃபினேஷன், எது உனக்கு அடுத்தவங்களை பண்ணால் பேசினா அவங்க உன்னை பற்றி யோசிச்சிட்டா எது பிடிக்காதோ அது நீ அடுத்தவங்களுக்கு பண்ணாமல் இருக்கிறது தர்மம், அவ்வளோதான். என்ன பெருசாக வேணும்? இது எல்லாருக்கும் புரியும், சின்ன குழந்தை கூட புரியும். சின்ன குழந்தை கூட யாராவது கோபமாக அப்படின்னு அதுக்கு பிடிக்காது, உடனே மூஞ்சி பிடி வச்சுக்கிட்டு போகும். யாராவது சிரிச்சுட்டு அப்படி பண்ண, நாய் அப்படி தானே பார்ப்பேன், கை கா அப்படின்னா அது கொஞ்சம் அப்படி போகும், பாபா பாபா கிட்ட வரும். பாருங்க சகஜம். அப்போது உன் அப்படி பண்ணால் உனக்கு பிடிக்கல இல்லை, அதுக்கும் பிடிக்கல இல்லை. அப்போ எதெல்லாம் உனக்கு பிடிக்காதோ அடுத்தவங்களுக்கு பண்ணால் அது நீ அடுத்தவங்களுக்கு பண்ணாமல் இருந்தால் அது தர்மம் அப்பா. ரொம்ப கஷ்டமே இல்லை அதில் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வேதாந்தம் எல்லாம் சொல்கிறாரு. ஐயோ இன்னும் போயிட்டுருக்கு, பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பிராணங்கள் 16 இது மொத்தம் எல்லாம் விவரிக்கிறாங்க. அவ்வளோ சொல்லி என்ன, இந்த ஜீவனுடைய கதை, இவன் சரீரம் இதெல்லாம் அதை பற்றியும் திரும்பி இங்கே வியாசர் வந்து இந்த எல்லாம் சொல்லிட்டு ஞானேந்திரன் மனசு இது எல்லாத்தினையும் அனுபவிக்கிறான் ஜீவபாவம் இந்த விஷயம் எல்லாம் சொல்கிறாங்க. ஐ எம் நாட் எலாபரேட்டிங் மச். மொத்தம் 16 அம்சங்கள் இது நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம். 5 + 5 + 5 = 15 + 1 என்னன்னு கணக்கு ஞாபகம் வச்சு. ஓகே, அப்படிப்பட்ட இந்த சூக்ஷ்ம சரீரம் ஜீவ திரும்பி திரும்பி இவன் செய்கிற சத்வ ரஜஸ்தம குணங்களை இந்த காரியங்கள் கர்மா அதுக்கு தகுந்த புண்ணிய பாப்பங்கனால திரும்பி திரும்பி ஜனன மரண பரம்பரை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சக்கரத்தில் சுற்றிட்டே இருக்கிறான். நம்ம நிற்கணும்னா கூட எங்கே நிற்கிறோம், நான் அது பிடிச்சி அப்படி இருந்தால் கூட போயிட்டுருக்கேன், சக்கரம் சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதனால் அந்த விஷயம் சொல்லி இதுக்கு காரணம் வந்து அந்த நம்ம படி ஹேபிட்ஸ் பழக்கங்களுடைய பிரபாவம்
வாசனைகளை பற்றியும் சொல்கிறாங்க பாரு. ஏன்னா மேலே கேள்வி அப்படி கேட்டாங்க, எது ஆதாரமாக பாப் தர்மம் நீங்கள் சிக்ஷை கொடுப்பீங்க, எல்லாருக்கும் கொடுப்பீங்களா, பாப்பம் பண்ணவங்க எல்லாருக்கு, இல்லை அதில் இது எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும்னா சொல்ல ஜி வேதன்லேருந்து ஆரம்பிச்சிட்டான் சுருக்கமாக. எவ்ரி திங் ஜிஸ்ட் அந்த தத்துவத மாதிரி மொத்தம் கொண்டு வந்து ஜீவனுடைய கர்மா, கர்மனால் வாசனைகள், அந்த வாசனைகள் அதனால தான் வாசனாட்சயம் ஏற்படணும். அந்த வாசனாட்சயம் ஏற்படுறதுக்கு தான் புதுசாக வாசனை சேர்த்துக்கூடாது. முதல் நான் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்கேன், அது ஒன்றும் இருக்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறது எவ்வளோ இருக்குன்னா தெரியாது, அதுக்கு நீ பண்ணிகிட்டே இரு. அதுக்கு தான் நாமம் ஜபம் பாராயணம் அதெல்லாம் பண்ணும், ஸ்ரவணமே வாசனைகள்னு எல்லாம் சுத்தம் பண்ணும். இப்போ ஸ்ரவணம் பண்ணுறீங்களையா, இதே வாசனாட்சயம் நடத்தி கொண்டு இருக்கிறது, இது பெரிய ஹை ஃப்ரீக்வன்சி ப்ராசஸ் இது. அதனால் இப்போ நான் ஐயோ வீட்டில் இருந்த விஷ்ணு சாஸ்திரம் படிச்சிருக்கலாமே அப்படி நினச்சக்கூடாது. அதுக்கு மேலே தௌசண்ட் டைம்ஸ் தௌசண்ட் தௌசண்ட்ஸ் டைம்ஸ் பெட்டர் திஸ் லிசனிங், பிகாஸ் மைண்ட் இப்போவே அந்த சுத்தத்தை என்னான்னு புரிஞ்சுட்டு அதில் கொஞ்சம் அப்படியே நல்ல அந்த கங்கா ஜலத்தில் குளிக்கிற மாதிரி புனிதம் ஆகிட்டுருக்கு. இப்போ இப்போ நடந்துகிட்ருக்கு இன்ஸ்டன்ட் ப்ராசஸ். அதனால் சத்சங்கம்ல நடக்கிற அளவுக்கு பியூரிஃபிகேஷன் வாசனாட்சயம் வேறு எங்கேயுமே நடக்காது, இது நல்லா புரிஞ்சுக்கணும். அது புரியாதனால தான் நிறைய பேருக்கு வந்து வேறு எதுக்கெல்லாம் அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு ஜோக்கை எக்ஸாம்பிள் சொன்னேன், இன்றைக்கி சுவாமி பிளம்பர் வரா 11 o'clock, அதனால் நான் கிளாஸுக்கு வரல. அப்போது சுவாமிஜி கிளாஸ் முக்கியமாக, பஜகோவிந்தம் இல்லைன்னா பிளம்பர் முக்கியமானு ஆகிடுது. அப்படி பிளம்பர் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆகிடுது, பஜகோவிந்தம் பரவாயில்ல, சுவாமி சத்சங் ப்ரையாரிட்டி எங்கே அவனுக்கு சொல்லணும். இன்னொரு டைம்லவா இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், நாங்கள் 2 மணி நேரம் கஷ்டப்படுவோம், தண்ணி இல்லாமல் ஏதோ அந்த ப்ராப்ளம், இன்னும் கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுவோம், ஐ வோன்ட் லீவ் இட். ஆனால் நிறைய பேர் நிறைய இடத்துல அப்படி தான் செலவாட்டு ஆகும், சிலதே தவிர்க்க முடியாது. நான் டாக்டரேட் அப்பாயின்மெண்ட்டு உடம்புக்கு பார்த்துக்கினா போய் தான் ஆகணும்னு, தேர் இஸ் நோ அதர் வே, பட் எவ்ரி திங் பிகம்ஸ் ஆப்ஸ்டக்கல் ஃபார் அஸ். சொன்னான் ஒரு வாட்டி, பெரிய வீடு பின்னாடெல்லாம் சேர் இருக்குது, யாராவது பசங்களை வந்து குதிச்சு வருவாங்க, சாயங்காலம் சமயத்தில் நான் வீடு விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு 75 வயசு இருக்கிற ஒரு தாத்தா சொல்கிறார், ஏன் சத்சங்கத்துக்கு வர மாட்டேங்குது, பக்கத்தில் தானே என்ன வீட்டு காவலாமா, சரி நல்ல ஜாப் வாட்ச்மேனாக இருந்துக்குங்க, அடுத்த ஜென்மத்தில் நல்ல செக்யூரிட்டி போஸ்ட் வரும். இப்படியெல்லாம் சாக் சொல்லலாமோ, அறிவு எங்கே இருக்கு இப்போது, போனால் போட்டோம், என்ன பசங்களை வந்தால் மரமும் ஏதோ எடுத்துகிட்டு போட்டோம், இல்லைன்னா ஃபென்சிங் தூக்கி வை, இல்லைன்னா அந்த வீடு விற்றுட்டு எங்காவது போங்க. எங்கே உனக்கு சத்சங்கம் இல்லையோ, ராமாயணத்து யோக வாசிஷ்டத்தில் வசிஷ்டர் சொல்கிறார், ராமா எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எங்கே உனக்கு சத்சங்கம் கிடைக்கல அந்த இடம் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டு போயிட்டேருன்றார். ஆனால் ஒரு சேர் யாரோ அந்த மாதிரி இடத்துல சத்சங்கம் இருக்கு, அங்கே போ, காடு சத்சங்கம் இருக்க போ, எங்கே சத்சங்கம் இருக்கோ அங்கே வாழ் சுற்றி, இல்லைன்னா லோகம் ஏமாற்றும். இவ்வளவு சொல்லி வசிஷ்டர் சொல்லி கிருஷ்ணர் சொல்லி பாகவதம் சொல்லி கூட நம்ம வந்து நாங்கள் மாற மாட்டோம், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம், ஏன் எங்களை அப்பளவு அவ்வளோ வீக்காக நாங்கள் என்ன, நாங்கள் வெரி ஸ்ட்ராங், இந்த விஷயத்தில் வெரி ஸ்ட்ராங், பிரயோஜனப்படாதப்பா, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில் ஸ்ட்ராங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசனை அக்ஞானி அக்ஞானியான இந்த மனிதன் இதோ காலையில் விஷயமே நல்லா இருக்குது, உடவுடனே இப்படியெல்லாம் திரும்பி இருக்கு, காம குரோத லோப மோகம் மாத்சரியம் மத மாத்சரியம் இங்கே 6 விஷயம் சொல்கிறாங்க. ஓகே இங்கே அந்த இதே கொடுத்துற அந்த ஸ்லோகத்தில் ஷட்வர்க்கா, யார் ஜெயிக்காமல் இந்த 6 ஜெயிக்க முடியலையோ, தன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறானோ, வாசனங்களுக்கு உள்ளே இருக்கிறத கர்மங்கள் செய்கிறானோ, அப்படிப்பட்டவன் வந்து இந்த சில்க் வார்ம் தன்னைத்தானு த்ரெட்டு போட்டு
கட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்து நான் பந்திக்கப்பட்டிருக்கேன். ஐ காட் அப் இன்சைட் அண்ட் இது நிறைய வாட்டி பண்ணும், குழந்தை பண்ணும். குழந்தை சில வாட்டி குழந்தை முடி தானே பிரிச்சுக்கிட்டு அழுவும், கவனிச்சிட்டிங்களோ? என்ன சின்ன குழந்தைக்கு கோபம் ஒன்றும் இல்லை, அது கை எடுக்காது, இங்கேருந்து முடி பிழிச்சுட்டி வலிக்குமா அழுந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வாட்டி சின்ன குழந்தை ஐம் டாக்கிங், அது இப்படி க்ரால் பண்ணும்போது அப்படி அப்படி இந்த கையை வந்து தொப்பக்கரையில் மாட்டுக்கும், மாட்டிக்கிட்டு அழுவும். எடுக்க தெரியாதில்ல பாப்போம், நம்ம அப்படி தான் இருக்கோம், அப்படி தான் இருக்கும். அஜ்ஞானம்னு இது தான், அங்கே அஜ்ஞானம்னு ஒத்துக்கலாம், இங்கே என்ன அஜ்ஞானம்? அடி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் பஜகோவிந்தத்தில் அடி அடி அணி திட்டுறார், திட்டோ திட்டன். அப்படி சொன்னால் யாராவது கொஞ்சம் பேர் கேட்டு படிச்சிருந்து அவங்க அப்படியாவது மாறிடுவாங்களோ, நல்லதுக்காக தானே சொல்கிறாரு. யாருன்னு திட்டுறதுக்கு யாருக்கு என்ன பிரயோஜனம் எந்த குருவுக்கு அப்படி? ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லி அங்கே அதுக்கப்புறம் இந்த ஜீவனுடைய இன்கேபபிலிட்டி, இவனோட பலஹீனத்தை, சக்தி இவனுக்கு தெரியறது சிலது பண்ண முடிய மாட்டேங்குது. சுற்றி பார்த்தா இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, அத்தனாமே இழுக்கிறது. இந்த கேள்வியே காலையில் அங்கேயும் வந்துச்சு, பகவத்கீதையில் கிருஷ்ண அர்ஜுனன் கேட்டாங்க, ஏன் பகவானே தெரிஞ்சு இதெல்லாம் இப்படி இவ்வளோ யாருக்கு தெரியல, இப்போ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் இன்னைக்குலேருந்தாவது மாறுறேன், இன்றைக்கி கேட்டேன் இல்லை அப்படின்னு இவ்வளோ விவரித்து சொல்லுவாங்க. 1000 பேர் அங்கே பாகவதம் கேட்குறாங்கன்னா அந்த சொல்கிற மகாத்மாக்கு டைம் இருந்து அவர் இல்லை 7 நாளில் முடிக்கணும் 7 நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஆகாது. அப்போ எப்படி இவ்வளோ சொல்ல முடியும்? கதை சொல்லலாம், அஜாமிலன்னு வந்தாங்க, விஷ்ணு தேவதர்கள் வந்தாங்க, அப்புறம் அந்த போகும். சொல்லியிருந்த 1000 பேரில் யாருக்கு புரியாது இது? மாறுவானோ? அப்படி மாறிட்டால் உலகம் இப்படி இருக்குமா? இத்தனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையிடுதா? இவ்வளவு மனசு கஷ்டமும் துக்கமும் சண்டைகள் எல்லாம் வருமான்னு மாறுறதில்லை. மாறுறதுக்கு முதல்ல விரும்பலை, சக்தி இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, தெர் இஸ் நோ ரெடினஸ் ஃபார் சேஞ்ச் அண்ட் எபிலிட்டி டு சேஞ்ச். அதனால பகவானே அங்கே சொல்லிட்டாரு, என்ன அவனு அந்த காமன் குரோதம் அவனை குறைச்சிக்க மாட்டுறான். காமன் குரோதம் போனவன் என்ன தான் பண்ணவனாவது தேடுவானான்னா வரமாட்டான். அசல் முதல்ல ஒன்று பண்ண வேண்டிய, நீ சத்சங்கத்தில் மகாத்மா கூடவே இருந்துட்டேரோ உன்னுடைய காமம் கோபம் எல்லாம் சரியாயிடும், கேரண்டி. ரெண்டு இல்லை, அங்கே ரெண்டு முக்கியமாக சொல்கிறார், காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா. திரும்பி திரும்பி காலையில் சொன்னால் நீ போய் சொல்கிறேன், இது ரெண்டு தான் ரஜோகுணத்தினால் ஏற்பட்டது, இது நீ வந்து கவனிச்சு அது ரெண்டுத்தினே ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரெண்டு தான் மனுஷனை பாபம் சரித்து பூருஷான்னு கேட்டியல்ல, இதனால தான் அந்த இன்கேபபிலிட்டி ஆஃப் திஸ் ஹியூமன் பீயிங். ஓகே, இவனுக்கு கர்மன்னு செய்யாமல் இருக்க முடியாது, அதனால் இந்த சத்வரஜஸ்தகமோ குணங்களை காரியமான அதனால மனசு வந்து வாசனைகள் இருக்குது ஆல்ரெடி. அசதந்திரனா சுதந்திரம் இல்லாதவனா பலத்காரமாக கர்மங்கள் செய்யப்படுறான், இவங்க மூலமாக செய்யப்பட வைக்கிறது. ஆனால் அந்த செய்யப்பட வைக்கும் போதும் இவன் எப்படி இருக்கணும் அனேது இந்த விஷயமெல்லாம் அப்புறம் பார்க்குறோம். அதிருஷ்ட புண்ணிய பாப்பங்கள் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, இன்னைக்கு சமயம் ஆயிடுது. ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஓம் ஆனந்தம், சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம், பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம், கிருஷ்ணானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், அமிர்தானந்தம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓ
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவ, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சன்.